பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. 2020 பெண்கள் சிறப்பு ஆராதனை. தேசத்தின் சூழ்நிலை காரணமாக இவ்வாராதனையானது யூடியூப் வழியாக உங்களுக்கு வழங்கப்படுகிறது. இவ்வாராதனையை பார்த்து கொண்டிருக்கிற எங்கள் மிஸ்பா சபை குடும்பத்தினர் யாவருக்கும், இவ்வாராதனையில் கலந்து கொண்டிருக்கிற மற்ற சகோதர சகோதரிகள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு வாழ்த்துக்களை கொண்டு வருகிறோம். ஏசாயா 52 எழும்பு எழும்பு மிஸ்பா சபையே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய என் சபையே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடித்துக்கொள். தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, சபையே வீற்றிரு. எருசலேமின் பாலான ஸ்தலங்களே, முழங்கி ஏகமாய் கெம்பிரித்து பாடுங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு ஆறுதல் செய்து எருசலேமை மீட்டுக்கொண்டார். எல்லா ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் தம்முடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துவார். பூமியின் எல்லைகளில் உள்ளவர்கள் எல்லாரும் நமது தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள். இவ்வசனத்தின்படி கர்த்தர் உங்களை நடத்துவாராக. வாருங்கள், நாங்கள் ஆராதனைக்குள்ளாய் கடந்து செல்லுவோம். ஹல்லேலூயா. இந்த கால வேளையிலும் நாங்கள் உற்சாகமாய் கத்தரை துதித்து பாடுவதற்காக வந்திருக்கிறோம். இந்த நெருக்கப்பட்ட நாட்களிலும் கத்தர் எங்களை கொடுத்திருக்கிற நல்ல கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துவோம். கத்தர் இந்த நெருக்கத்திலும் எங்களை நடத்தி ஜீவனோடு வைத்து சுவபலத்தோடு வைத்து எங்கள் குடும்பங்களை காத்து எங்கள் திருச்சபைகளை நாங்கள் ஆலயத்தில் போய் ஆராதிக்க முடியாவிட்டாலும் வீடுகளில் இருந்து கத்தருடைய சத்தத்தை கேட்க கத்தர் எங்களுக்கு உதவி செய்தபடினால் நாங்கள் கத்தரை ஸ்தோத்தரிப்போம். நாங்கள் ஆபிரகாமை பார்க்கிறோம். நதிக்கு அக்கறையிலிருந்து அழைக்கப்பட்ட ஆபிரகாம் கத்தருடைய சத்தத்துக்கு எப்பொழுதும் கொடுக்கிறவனாய் அவருடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிற ஒரு மகனாக இருந்தார். கர்த்தருடைய கிருபை அவரை சூழ்ந்து கொண்டது. அவரை கொடுத்த வாக்கு தத்தங்கள் நிறைவேற்ற நாட்கள் எடுத்திருந்தாலும் அந்த நாட்கள் வரை காத்திருந்தார். ஏனென்றால் அவர் அந்த வார்த்தைகளை விசுவாசித்தார். ஒன்றுமே இல்லாத போது வானத்து நட்சத்திரங்களையும் கடற்கரை மணலையும் குறித்து கர்த்தர் பேசியிருந்தார். இவை எல்லாம் எப்பொழுதோ நடக்க வேண்டியதா இருந்தாலும் அது நடக்கும் என்று நம்பிக்கையோடு காத்திருந்தார். அதுபோல ஆபிரகாம்க்கு வந்த சோதனைகள் எல்லாவற்றிலும் ஆபிரகாமை கர்த்தர் ஜெயிக்க பண்ணினார். கர்த்தருடைய கிருபையின் ஆவி ஆபிரகாமோடு இருந்தபடி நாள் கர்த்தரை நாங்கள் ஸ்தோத்தரிப்போம்.
அதுபோல இந்த நாட்களிலும் கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறபடினால் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் ஆபிரகாம் வந்து தன்னுடைய அடுத்த சந்ததிக்கு தன்னுடைய நீதியையும் நியாயத்தையும் வைத்து அது மாத்திரமல்ல அவர்கள் கர்த்தர் நடக்க வேண்டிய வழியில் நடத்துவார் என்ற ஒரு நம்பிக்கை அவருக்கு இருந்தது. இந்த நாட்களில நாங்கள் ஓய்வாக வீடுகளில் அதிகமாக இருக்கிறபடினால் எங்களுடைய பிள்ளைகள் எங்கள் குடும்பங்களோடு இணைந்து கர்த்தரை குறித்து பேசி அவர்களுக்கு கர்த்தருடைய சத்தியத்திலே நடத்த நாங்கள் கற்றுக் கொடுப்போம். அது அவருக்கு பிரியமுள்ள காரியமாக இருக்கும். ஒரே பேரானவனே அவர் தனக்காக கொடுக்கப்படுக்கு சொன்ன போது கூட ஒப்பு கொடுக்கும்படியாய் நம்பிக்கையோடு நம்பிக்கையோடு அந்த மகனை கொண்டு போய் கர்த்தருடைய சமூகத்தில் அவரை பலியாக ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் அங்கு ஒரு அற்புதத்தை செய்தார் என்று பார்க்கிறோம். அதனால் கர்த்தர் அவர் தனக்கு பயப்படுகிறார் என்பதை அறிந்து கொண்டான் என்பதை நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். அதுபோல கர்த்தர் எப்பொழுதும் எங்களுக்கு சொல்லுவது எல்லாம் என்ன, அவருடைய சத்தத்தை கவனமாய் கேட்டு அதன்படி நாங்கள் நடப்போமா இருந்தால் ஆபிரகாம் கொடுத்த ஆசீர்வாதங்களை நாங்களும் பெற்றுக்கொள்வோம். இந்த நெருக்கத்தின் நாட்களிலே நாங்கள் நெருக்கங்களை பார்க்காதபடிக்கு இந்த உபத்திரவன் நாங்கள் நீடித்த நாட்கள் இருக்க போவதில்லை. அது எங்களை விட்டு கடந்து போய்விடும். அது கடந்து போவதற்கு முன்பதாய் கர்த்தர் எங்களை கொடுத்த நாட்களில் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் நாங்கள் கர்த்தருக்குள்ளாய் வழிநடத்துவோம். பிள்ளைகளை வழிநடத்துவோம், குடும்பங்களை வழிநடத்துவோம். கர்த்தர் தாமே எங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். இந்த கால வேளையிலும் ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துவோம். Sotari, 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 sotari.
நேரத்திலும் கர்த்தரை நாங்கள் ஆராதித்து ஸ்தோத்தரிப்போம். கர்த்தர் எங்களை செய்த நன்மைகளை நாங்கள் நினைவு கொண்டு ஜெபம் பண்ணுவோம். நாங்கள் தாண்டி வந்த பாதைகளை நினைவு கொண்டு கர்த்தருக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம். எல்லா பாதையிலும் அவர் ஆபிரகாமோடு கூட இருந்த தேவன் நம்மோடும் கூட இருந்து எல்லா சூழ்நிலையிலும் எங்களை மீட்க வல்ல தேவனாய் இருக்கிறார். இந்த நாட்களில் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். இதற்கெல்லாம் காலங்களை கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிறபடியினால் நன்றி செலுத்துவோம். ஒரு ஜெப மேகத்தினால் எங்கள் குடும்பங்களை மூடிக்கொள்ளுவோம். சோத்திரத்தினாலும் துதியினாலும் கர்த்தருடைய கிருபை பெருக பண்ணுவோம். இந்த மேகமானது எங்கள் குடும்பங்களை மாத்திரமல்ல, எங்கள் அண்ட அயல் சனங்களை, எங்களுடைய தேசத்தையும், எங்களுடைய திருச்சபையும், எங்கள் சனங்களுக்கையும் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தருடைய சமூகத்தில் உண்மையான தேவனை நோக்கி கூப்பிட கர்த்தருடைய ரட்சிக்கப்பட்ட சனங்களை விட வேறு யார் இருக்கிறார்கள்? அவருடைய சத்தத்தை கேட்கிறவர், பதில் கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவனை தவிர வேற யார் இருக்கிறார்கள்? இந்த சூழ்நிலைகள் எங்களை தொடர்ந்து வரப்போவதில்லை. இந்த உபத்திரவங்கள் எல்லாம் மாறி போய்விடும். அது சீக்கிரத்தில் எல்லாம் நீங்கிவிடும். அது நீங்கும் வரை கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்ப்போம். எப்படி ஆபிரகாம் தனக்கு முன்பதாய் கர்த்தரை நிறுத்தி நோக்கி அவருடைய சத்தத்தை கவனமாய் கேட்டு செவிசாய்த்து பதில் கொடுத்து கர்த்தருக்கு பிரியமானதை செய்து ஆசீர்வதிக்கப்பட்டானோ, அதுபோல நாங்களும் எங்களோட சந்ததிகளும் எழுந்து பிரகாசிக்க, நாங்கள் கடந்து போனாலும் எங்களோட சந்ததிக்கு சந்ததியாய் கர்த்தரை தொழுது கொள்ள கர்த்தருடைய பயம் இன்னதென்று அவர்களுக்கு கற்றுக் கொடுப்போமாக. இந்த நாட்களில் கர்த்தர் தந்த கிருபை பெரியது. நாங்கள் எங்களுக்கு உண்ணவும் முடித்தவும் அவர் நிற்க நிழலை தந்திருக்கிறார். இதை அஞ்ஞானிகள் தேடுவார்கள், ஏனென்றால் இதை பரமபிதா அறிந்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த கால வேளையில் பெண்களுக்கு அதிக பாரங்கள் உண்டு. குடும்பத்தை நடத்த, கணவனை நடத்த, பிள்ளைகளை நடத்த இந்த நாட்களில் எல்லாரும் வீடுகளில் இருக்கும் போது அது பாரமாக இருந்தாலும் கத்தர் மேல் பாரத்தை வைத்துவிடண்டு. கத்தர் எல்லாரையும் தாங்கி நடத்துறவராயிருக்கிறார். சோர்ந்து போகாதே, கத்தர் பலன் கொடுக்கிறவராயிருக்கிறார். சத்துவம் குறைந்து போற நேரத்தில் அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிற நேர் தேவனாய் இருக்கிறார். எங்களுடைய கண்ணீரை காண்கிறது அவன், எங்கள் பாடுகளை காண்கிறது அவன். அவர் மனுஷர் பார்க்கிற விதமா இல்ல, கிருபையாய் எங்களை வழிநடத்த வல்லவராய் இருக்கிறபடியால் நாங்கள் இந்த நாட்கள்ல ஜெபமும் துதியும் ஆராதனையும் வேத வாக்கியத்தை நாங்கள் நம்புவோம், நாங்கள் விசுவாசிப்போம். அவர் பெரிய காரியங்களை செய்வார். அப்பேற்பட்ட தேவனை நாங்கள் இந்த கால வேளையிலும் ஆராதிப்போம், நாங்கள் தொடர்ந்து ஆராதிப்போம். அவர் நல்லவராய் இருக்கிறபடியால் ஆராதிப்போம், அவர் மகிமை நிறைந்தவராய் இருக்கிறபடியால் ஆராதிப்போம், அவர் சொன்னதை செய்யும் அளவு எங்களை கைவிடாத தேவனாய் இருக்கிறபடியால் ஆராதிப்போம், அவர் எங்களை விட்டு விலகாத கைவிடாத தேவனாய் இருக்கிற அவரை ஆராதிப்போம். இந்த ஆராதனையின் வழியாய் கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துவோம்.
நன்றி செலுத்துவோம். நன்றி தகப்பனே. நன்றி தகப்பனே. நன்றி தகப்பனே. நன்றி ஆவியானவரே. நன்றி தேவனே. நன்றி என் தகப்பனே. ஸ்தோத்திரி. ஸ்தோத்திரி. நேரத்திலும் நாங்கள் இவ்வளவு நேரமாய் பாடி ஆராதித்து தேவனை மகிமைப்படுத்தினோம். ஆனாலும் இந்த நேரத்தில் நாங்கள் விண்ணப்பத்துக்காக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். இந்த நேரத்திலும் நாங்கள் ஒரு மனமாக எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தரை நோக்கி நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். தேவன் எங்களுக்கு இந்த வருடம் முழுவதும் செய்த நன்மைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துவோம். விசேஷமாக பிறக்கப் போகிற வருடங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துவோம். கர்த்தர் தாமே பிறக்கிற வருடத்திலும் எங்கள் தேவ ஜனங்களையும் தேவ திருச்சபையும் கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும்படியாக தேவனுடைய ஊழியன் செய்கிற பிள்ளைகள் இன்னுமாக பொருளாதாரத்தில் வீழ்ந்திருக்கிற பிள்ளைகள் இன்னுமாக பிறக்கிற வருடத்தில் தொழில் செய்கிறவர்கள் வியாபாரம் செய்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா தொழில்களை ஆசீர்வதிக்கும்படியா இன்னுமாக தேவன் தாமே படிக்கிற பிள்ளைகளுக்கு வழிகளை திறக்கும்படியா நாங்கள் இவைகளுக்காக நாங்கள் விண்ணப்பத்தோடு நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். நன்றி தகப்பனே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான வேளையிலும் கர்த்தாவே இந்த வருடம் முழுவதும் நீர் எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்தீர் ஆண்டவரே. அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். தீங்கு நாளில் எங்களை கூடார மறைவில் ஒழித்து மறைத்து வைத்து பாதுகாத்து ஆண்டவரே அப்பா உம்முடைய ஜீவனை ஆண்டவரே நீர் எங்களுக்காய் கொடுத்து எங்களை ஜீவனை நீர் பாதுகாத்தீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய கிருபை ஆண்டவரே. உம்முடைய கிருபைக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். விசேஷமாய் பிறக்கிற வருடத்தை உடைய கருத்தை நான் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பிறக்கிற வருடத்திலும் கர்த்தர் புதிய காரியங்கள் எங்களுக்கு செய்ய போறதுக்காய் நன்றியோட சோதரிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா முந்தினவுகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியங்களை செய்கிறேன், இப்பொழுதே தோன்றும் என்று சொன்னது போல கர்த்தாவே வனாந்திரத்தில் வழியும் அவாந்திர வழியில் ஆறுகளை உண்டு பண்ணுகிறேன் தேவன். இந்த புதிய ஆண்டுல ஒவ்வொரு ஆண்டவரே திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. திருச்சபைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க தேவனே. விசேஷமாய் தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க தேவனே. அப்பா இந்த நாளில் வியாபாரம் செய்கிற பிள்ளைகள், தொழில் செய்கிற பிள்ளைகள், ஆண்டவரே பாடசாலைகளுக்கு கடந்து போக இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, இந்த நாட்களையும் புதிய வருடத்தில் நீர் பெரிய காரியங்களை அவட வாழ்க்கையில் நீ செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் அதிகமாக எங்களுக்கு மகிழ்ச்சியை தருகிற தேவன், புதிய ஆண்டு ஆண்டவரே அவங்க இழந்ததை எல்லாம் கத்தர் ரெட்டிப்பாய் கொடுத்து ஆசீர்வதிங்க. உங்களோட சிறையிருப்புகளை மாற்றி போடுங்க. வியாபாரம் தொழில் செய்கிற பிள்ளைகளை உயர்த்துங்க ஆண்டவரே. கர்த்தாவே படிக்கிற பிள்ளைகளுக்கு உயர்ந்த படிப்புகளுக்குள்ளே கடந்து வர எல்லா தடைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாக நான் நிர்மூலமாக்கி புது வருடத்தில் சகலத்தை நாங்கள் திருப்பிக் கொள்ள கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். எங்களை திருப்பி கொண்டு வாங்க, மகிழ்ச்சியாக வைங்க ஆண்டவரே, பிரகாசிக்க பண்ணுங்க, உயிர்ப்பிங்க தேவனே. நீர் செய்ய போகிற எல்லா நன்மைகளுக்காக நாங்கள் நன்றியோடு சோத்தரிக்கிறோம். நிச்சயமாய் முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னது போல ஆண்டவரே அப்பா பிறக்கிற வருடத்தில் கர்த்தர் எங்களை மனமகிழ்ச்சியாய் நிர்வகிக்கு ஆசீர்வதிக்கும்படியா இந்த நேரத்திலும் தேவ ஜனங்களையும் ஊழியம் செய்கிற ஊழியம் பிள்ளைகளையும் ஊழியக்காரரையும் அவருடைய குடும்பங்களையும் உம்முடைய கல்வாரி இரத்தத்துக்குள்ளே நான் ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வேளையிலும் நாங்கள் விதவைகளுக்காக, இன்னுமாக வெளிதேசத்தில் இருக்கும் எங்கள் உறவுகளுக்காக, திக்கற்ற பிள்ளைகளுக்காக, வீசாக்கள் இல்லாமல் இருக்கும் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும்படியாக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். நாங்கள் யாவரும் இந்த வேளையிலே ஒரு மனமாய் ஜெபிக்க கடவோம். அன்பும் இரக்கமும் கிருபையின் இந்த நல்ல ஆண்டவரே, இந்த வேளையிலும் கர்த்தாவே சுவாமி, விதவைகளை நாங்கள் நினைவு கூறுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, யாருமற்ற அனிமையிலே இருக்கும் அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறபடியால் இந்த வேளையிலும் ஆண்டவரே ஒரு தொழிலை செய்து பிழைத்து இந்த பிள்ளைகளுக்கு இந்த நாட்களில் இக்கட்டான சூழ்நிலையிலே எதையும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது கர்த்தர் தாமே அவர்களுடைய கரங்களை சந்தித்து அவர்களை போஷித்து வழிநடத்தி பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, அதுபோல் கர்த்தாவே விசா இல்லாதபடிக்கு வெளி தேசங்களே இருக்கும் எங்கள் உறவுகளை மற்றவர்களை நினைவு கூறுவோம் சுவாமி. அவர்களுக்கு வேண்டிய விசாக்களை கிடைக்க செய்யும்படியாக அரசாங்கத்தில் உள்ளோருடைய தயவை கர்த்தர் பெற்றுக் கொடுத்து அவர்கள் விசாவை பெற்று அவர்கள் வர வேண்டிய தேசங்களுக்கு வந்து சேர குடும்பங்களிலே சேர்ந்து வாழ கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, அதுபோல் அநேக உறவுகள் வெளி தேசங்களிலே இருக்கிறார்கள் சுவாமி. அவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. தனிமையில் இருக்கும் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே போஷிப்பு இல்லாத படிக்க, ஆண்டவரை வழிநடத்த ஒருவதும் இல்லாத படிக்க இருக்கும் பொழுதும் தேவ
தேவன் தாமே அவர்கள் ஒவ்வொருவரையும் போஷித்து வழிநடத்தி பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த நாட்களிலே இந்த பூமியிலும் கத்தாவே இருள்கள் சூழ்ந்து இருக்கும் பொழுது ஒருவரை ஒருவர் சந்திக்க முடியாதபடிக்கு, போக்குவரத்து இல்லாதபடிக்கு தத்தளித்திருக்கும் சூழ்நிலையிலே இருக்கும் மக்களுக்கு தேவன் ஒருவரே விடுதலை கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறபடியால் கத்தாவே இவர்களை நீங்கள் நினைவு கூறும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. திக்கற்றவர்களையும் ஏழைகளையும் விதாய்களையும் விசாரிக்கிற கத்த நீங்களாக இருக்கிறபடியால் ஆண்டவரே மனம் ஓந்து கத்தாவே உன் பாதத்திலே நாங்கள் இணைந்து ஒரு மனமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை கேட்கிற கத்த நீராக இருக்கிறபடியால் இந்த வேளையிலும் ஆண்டவரே எங்கள் ஜெபங்களை கேட்டு நாங்கள் குறிக்கப்பட்டு சொன்ன இந்த விதவைகளுக்காக, எங்கள் உறவுகளுக்காக, திக்கற்றவர்களுக்காக, தனிமையில் வாழும் ஒவ்வொருவருக்காக, வீசாக்கள் இல்லாமல் இருக்கும் ஒவ்வொருவருக்காகவும் கத்தர் தாமே மனதுருகும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. உம்முடைய தயவும் இரக்கமும் இருக்கும் பொழுது எல்லாமே ஆகும் ஆண்டவரே. உம்முடைய பாதத்திலே நாங்கள் நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம். எங்கள் நம்பிக்கை வீண் போகாது ஆண்டவரே, நிச்சயம் முடிவுண்டு ஆண்டவரே. நீர் கிருபை செய்வீராக, உதவி செய்வீராக சுவாமி. உம்முடைய பாதப்படியிலே இந்த விண்ணப்பங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெயத்தை பெற்றுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இந்த வேளையில் நாங்கள் தேசத்துக்காக ஜெபம் பண்ண இருக்கிறோம். இந்த நேரத்திலும் தேசத்தின் பொருளாதாரங்கள், தேசத்தின் சூழ்நிலைகள், இப்பொழுது பரவி வருகிற அந்த கொள்ளை நோய் நிமித்தமாக அநேகர் இதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். வைத்தியர்கள், துப்புரவு செய்கிறவர்கள், இன்னுமாக போலீஸ் அதிகாரிகள், சுகாதார அமைச்சின் கீழ் செயல்படுகிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து இந்த வேளையிலும் இந்த தேசத்தில் இப்படியான ஒவ்வொரு காரியங்களும் செய்து வருவதற்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்தரிக்கிறேன் நல்ல தகப்பனே, அப்பா உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வேளையிலும் கத்தாவே ஒவ்வொரு தேசங்களையும் நினைவு கூர்ந்து ஜெபம் பண்ணுகிறோம். விசேஷமாக கத்தாவே இந்த வேளையிலும் இலங்கை தேசத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஐயா. இந்த காலங்களிலும் கத்தாவை பரவி வருகிற இந்த கொள்ளை நோயின் நிமித்தமாக அநேகர் இதற்காக உழைத்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களோட நேரத்தை கொடுத்து ஆண்டவரை உயிரையும் பாராதபடி தகப்பனே இந்த வேலைகளை தங்கள் ஆண்டவரை முடிந்த அளவு தங்களை ஆண்டவரை விட்டு கொடுத்து இதற்காக பாடுபடுகிற ஒவ்வொருவரையும் நினைவு கூறுகிறோம். விசேஷமாக வைத்தியர்களை நினைவு கூறுகிறோம் தகப்பனே. அவர்கள் இந்த வைத்தியம் செய்யும் பொழுது கத்தாவே ஒரு நோயும் அவர்களை அணுகாதபடி தங்களை ஆண்டவரை அவர்கள் காத்து கொள்வது போல நீங்கள் அவங்களை பாதுகாத்து கொள்ளும்படியாக ஒப்புக் கொடுக்கும் தாதிமார்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. அவர்களும் கூட இணைந்து ஆண்டவரே இந்த நேரத்திலும் செய்கிற ஒவ்வொரு வேலைகளிலும் கத்தர் தாமே தயவுள்ளவராயிருந்து அவர்களை பாதுகாக்க ஒப்புக் கொடுக்கிறோம். இன்னுமாய் கத்தாவே சுகாதார அமைச்சின் கீழ் செயல்படுகிற ஒவ்வொரு குழுவினரையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா. அவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த காரியங்களிலே அப்பா உண்மையாக இருந்து இந்த தேசத்தில் அவர்கள் செய்து வருகிற ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் பார்த்தவர்களை பாதுகாத்து ஆஸ்வதிக்கும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. இன்னுமாக கத்தாவை யார் யாரெல்லாம் இந்த பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்களோ, விசேஷமாக இந்த தேசத்தின் எல்லைகள், இன்னும் தேசத்தில் இருக்கிற லாக்டவுன் பண்ணியிருக்கிற பகுதிகள், அங்கே கிடைக்க வேண்டிய உதவிகள் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்குறோம் ஐயா. இந்த வேளையிலும் ஆண்டவரே சுவாமி இந்த நாட்களில் ஆண்டவரே மீண்டுமாக இந்த மாதிரி ஒரு நிலைமை வராதபடி இந்த ஜனங்கள் கீழ்ப்படியத்தக்கதாக இந்த தேசத்தில் ஆண்டவரே வருகிற ஒவ்வொரு கத்தாவை ஒவ்வொரு சட்டத்திட்டத்துக்கு கீழ்ப்படிய இந்த தேசத்தின் ஆண்டவரே சுவாமி பொருளாதாரங்கள் உயரத்தக்கதாக இனி வரும் நாட்களில் இந்த தேசத்தின் கதவுகள் திறக்கப்பட எல்லா காரியங்களையும் அது திருக்கரத்துக்களாக ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். இவ்வளவு நேரமாக நாங்கள் கர்த்தரை ஆராதித்து அவருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தினோம். இப்போது சாட்சியின் வேலையாக இருக்கிறது. கர்த்தர் எனக்கு செய்த நன்மைக்கீடாக நான் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். இரட்சிப்பின் பாத்திரத்தை என் கைகளில் எடுத்துக்கொண்டு இரட்சகா உம்மை நான் தொழுவேன் என்று சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறார். ஆகையினால் இந்த நெருக்கமான சூழ்நிலையிலும் கர்த்தர் தாமே தனிப்பட்ட ஜீவியங்களிலும் ஒவ்வொரு குடும்பங்களிலும் கர்த்தர் செய்த நன்மைகளை நாங்கள் சாட்சிகளாக இப்பொழுது கேட்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையில் பல அற்புதங்களையும் நன்மைகளையும் செய்துள்ளார். அவற்றில் பிரதானமான ஒரு அற்புதம் என்னுடைய கர்ப்பத்தை கர்த்தர் திறந்தமை. 7 வருடங்களாக திருமணமாகியும் எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது. வைத்தியரிடத்தில் நாங்கள் போய் செக் பண்ணும்படியாக கடந்து போயிருந்தோம். அப்பொழுது எண்டோமெட்ரிஸ் காணப்படுவதாக கூறினார்கள். அதாவது எண்டோமெட்ரிஸ் என்றால் கர்ப்பத்தில் அடைப்பு மற்றும் கட்டிகள் இருப்பதாக கூறினார்கள். இது நிமித்தமாக ஒவ்வொரு மாதமும் அநேக மன உளைச்சல், அநேக உடல் வேதனைகளுக்குள்ளாக என்னுடைய வாழ்க்கை கடந்து போனது. இப்படியாப்பட்ட சூழ்நிலையில் அந்த 7 வருட காலத்தில் அநேக வைத்தியரிடத்தில் நாங்கள் கடந்து போயிருந்தோம். விசேஷமாக 12 விசேட வைத்தியர்களை போய் சந்தித்தோம். அநேக வைத்திய ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டோம். அநேக வைத்திய அணுகுமுறைகளை பின்பற்றி வந்தோம்.
எதுவுமே நடக்கவில்லை. இறுதியாக வைத்தியர்கள் எங்களிடத்தில் கூறியது ஆப்ரேஷன் பண்ணும்படியாக அப்படி இல்லாவிட்டால் செயற்கை முறையில் கருத்தரிக்க முடியும் என்று கூறிவிட்டார்கள். என்ன செய்வதென்று அறியாது திகைத்த எங்களுக்கு ஆலோசனையை பெற்றுக்கொள்ளும்படியாக தேவ ஊழியக்காரனிடத்தில் கடந்து போயிருந்தோம். அப்பொழுது எங்களை ஒவ்வொரு வியாழக்கிழமை சுகமளிக்கும் ஆராதனையில் வந்து ஜெபம் பண்ணும்படியாக சொன்னார்கள். அப்படியாக நாங்கள் உபவாசத்தோடு கூட கர்த்தரை நம்பி முழுமனதோடு எல்லா சிகிச்சைகளையும் கைவிட்டு அந்த ஜெபத்திலே நாங்கள் தரித்திருந்தோம். கர்த்தர் தாமே எங்கள் ஜெபங்களை கேட்டு எங்களை நினைத்தருளினார். கற்பம் தரிக்க கர்த்தர் தாமே எனக்கு கிருபை பாராட்டினார். கற்பம் தரித்தும் அநேக பாடுகளான காரியங்களுக்குள்ளாக கடந்து போயிருந்தேன். அதாவது கற்பம் தரித்து நாங்கள் முதல் முதலாக வைத்தியரிடத்தில் சென்ற போது அவங்க ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு சொன்னாங்க, 3 மாதத்துல என்ன வேணாலும் நடக்கலாம், நீங்க எங்களை வந்து பாருங்க, அட்மிட் ஆகுங்க அப்படின்னு சொல்லி. அப்ப நாங்க வைத்தியரையும் இப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லி நாங்க ஒரு காரியங்களை யோசித்து பின்பதாக வந்து ஜெபத்தை தரித்திருந்தோம். அப்படியாக நாங்கள் சென்றது. பின்பதாக குழந்தை பெற்றெடுக்கிற அந்த மாதம் வரும்போது டாக்டர் சொன்னாங்க ஸ்கேன் பண்ணி திரும்பவும் குழந்தை வந்து பொசிஷன் சரியா இல்லை, குழந்தையை வந்து குயிக்கா வெளியே எடுக்கணும், அப்படி இல்லைன்னா குழந்தைய உங்களால பார்க்க முடியாம போகும் அப்படின்றது. ஆனாலும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்தபடியினால் இந்த வருடம் ஜனவரி மாதம் குழந்தையை பெற்றெடுக்க கர்த்தர் தம்மை கிருபை பாராட்டினார். இம்மட்டும் நடத்தின தேவன் இந்த நாள் வரைக்கும் எங்களை சுகத்தோடு பலத்தோடு கூட வைத்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த கொள்ளை நோய் இந்த தேசத்தில் பரவி இருந்தாலும் கணவர் அநேகமான யோசனைகளுக்குள்ளாக கடந்து போனது நிமித்தம் உடல்ல சில பலவீனங்கள் உண்டானது. ஆனாலும் ஜபத்தில தரித்திருக்கும் போது எல்லா காரியங்களுக்கும் ஜெயம் கொடுக்க வல்லமையுள்ள தேவன் இந்த நாளிலும் கூட நாங்கள் எல்லாரும் சுகத்தோடும் பலத்தோடும் இருக்கத்தக்கதாக விசேஷமாக கணவருக்கு நல்ல சுகத்தை கட்டளையிட்டால் அத்தோடு கூட மகள் இந்த 10 மாத காலம் கண்ணின் மணி போல பாதுகாத்து வழி நடத்தி வந்திருக்கிறார். எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் இயேசு கிறிஸ்துவருக்கே உரித்தாகட்டும். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாத இருப்பது அவருடைய சுத்த கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். கடந்த அக்டோபர் மாதத்தினுடைய கணவர் தொழிலுக்காக கடந்து போயிருந்த இடத்தில இந்த கொள்ளை நோயின் நிமித்தமாக அவரை தனிமைப்படுத்தும்படியாக அவரை அழைத்து சென்றார்கள். அந்த இடத்தில் அவரை 14 நாள் தனிமைப்படுத்தின வேலையிலும் கர்த்தர் அவரோடு கூட இருந்து அவரை பாதுகாத்து அவருக்கு தேவையான சுக பலன் ஆரோக்கியங்களை கொடுத்து அவரை சுகசத்தகமாய் கர்த்தர் வீடு திரும்பும்படியாக கர்த்தர் திருவை செய்தார். இருக்கிற பிரதேசத்தில் கூட தனிமை பிஷ்மாக்கத்தில் வேலை செய்கிறவர்கள் எல்லாருடைய குடும்பங்களையும் தனிமைப்படுத்தும்படியாக அழைத்து சென்றார்கள். அந்த கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, அவர் ஆபத்து காலத்தில் எங்களை கூடாரம் மறைவில் எங்களை மறைத்து எங்களை பாதுகாப்பார் என்ற அந்த வார்த்தையின்படி அந்த நாட்களில என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் வீட்டிலே தரித்திருக்கும்படியாக கர்த்தர் கிருபை கொடுத்தார். எங்களுக்கு எந்த ஒரு பலவீனங்களோ எந்த ஒரு வாதிகளும் அணுகாதபடி என்னையும் என்னுடைய பிள்ளைகளை கர்த்தர் அவருடைய இரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைத்து பாதுகாத்தார். அது மாத்திரமல்ல, அந்த நாட்களில தனிமையில இருந்த போதும் நான் உடைக்கப்பட்ட வேகத்தில் எல்லாம் கர்த்தரை நோடு கூட இருந்து கர்த்தரை உருவாக்கினார். என் பிள்ளைகளோடு கூட இருந்து அவர்களை பராமரிக்கக்கூடிய கிருபைகளை கர்த்தர் எனக்கு ஏற்படுத்தினார். அது மாத்திரமல்ல, கர்த்தரையுடைய தேவைகளை அந்த நாட்களில் சந்தித்தார். ஒரு குறை இல்லாதபடிக்கு கர்த்தர் அற்புதமாய் கர்த்தரைகளை நடத்தி வந்தார். இருந்து எங்களுக்காக ஜெபித்த ஒவ்வொருவருக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். எங்களுக்காக ஜெபம் பண்ணி தன்னுடைய குடும்பம் என்று குடும்பமாக நினைத்து எங்களை விசாரித்து எங்களை நினைத்து ஜெபம் பண்ணின ஒவ்வொருவருக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, மாமி கூட கடந்த நாட்களில அதிகமாக சுகவீனப்பட்டு வைத்தியசாலையில் ஐசியூல வைத்தியர்களால் கைவிடப்பட்ட நிலையில கர்த்தர் அந்த இடத்தில் இருந்த பொழுது வைத்தியர்கள் முழுவதுமாய் கைவிட்டார்கள். இனிமேல் இவர்கள் பிழைப்பதற்கு எந்த ஒரு சாத்தியமும் இல்லை என்று சொன்ன மரண சருவாய் எழுந்து ஊழியக்காரர் செவித்த பொழுது கர்த்தர் அந்த இடத்துல இந்த கொள்ளை நோய்களை நீங்களே நியூஸ்களை நாங்களே கேட்டிருக்கிறோம். பயன் சென்றவர்கள் இப்படியான இந்த கொள்ளை நோயிலிருந்து மீண்டு வந்ததை கொண்டு
மீண்டு வந்ததே இல்லை. அப்படியாக கத்தர் அந்த இடத்துல அவரை சாட்சியாக நின்று சுகபத்திரத்தோடு வந்து வீடு திரும்பும்படியாக கத்தர் கிருபை பாராட்டினார். ஜீவனை மீண்டும் கொடுத்தார், சுகத்தை கொடுத்து பலத்தை கொடுத்து மீண்டுமாக குடும்பமாய் இணைந்து கர்த்தரை துதிக்கவும் ஆராதிக்கவும் கர்த்தரைகளுக்கு கிருபை கொடுத்தார். கர்த்தரைகளுடைய வாழ்க்கையில செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளமாய் இருக்கிறது. எங்களுக்கு கைவிடப்பட்ட நிலையில் இருந்தாலும் கர்த்தரைகளை கரம் பிடித்தார். கர்த்தரைகளோடு கூட இருந்தால் எங்களை கரம் பிடித்து நடத்தின தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்கள். இவர் இமைப்படும் எங்களை கைவிடாத படிக்கு ஒரு உருக்கமான இலக்கத்தினால் எங்களை சேர்த்து கொண்டதுக்காக என் தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காக எல்லா மகிமையும் எல்லா துதியும் என் தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறேன். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 2020 வருடத்திலும் இந்த பெண்கள் கூட்டம் நிகழ்ச்சியினூடாக உங்களை காண்பதிலும் உங்கள் மத்தியில் என் சாட்சியை பகிர்ந்து கொள்வதிலும் நான் சந்தோஷப்படுகிறேன். இந்த நாளிலும் என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் 3 காரியங்களினூடாக என்னோடு பேசியிருக்கிறார். அதாவது எசாயா 60:2 சொல்கிறது, இருள் பூமியையும் கார்கள் சடங்களையும் மூடும், ஆனாலும் கர்த்தர் உண்மை உதிப்பார், அவர் மகிமை உன்னை காக்கும் என்று. இந்த வார்த்தையை எத்தனை தரம் வாசித்தாலும் ஆனால் இந்த வருடத்தில் கர்த்தர் இந்த வார்த்தையின் அர்த்தத்தை எனக்கு உணர வைத்திருக்கிறார். அதாவது கொள்ளை நோயினால் சடங்கள், அதாவது இருள் மூடி இருந்தாலும் கர்த்தர் என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் எந்த ஒரு வாதையும் அணுகாதபடி இந்த வருடம் இறுதி வரை பாதுகாத்ததுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரமல்ல, இந்த வருடத்திலும் 2 நான் கன்சீவாக இருக்கும்போது கொள்ளை நோயினால, அதாவது வந்து லாக்டவுன்ல இருக்கும்போது வெளியில போக முடியாத அநேக சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் தேவன் தாமே இந்த இடத்துல நான் வெளியில் சென்று வரும்பொழுதும் எங்களை பாதுகாத்து அக்டோபர் மாதம் அழகிய ஒரு பெண் குழந்தையை கர்த்தர் பெற்றெடுக்க எனக்கு செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரமல்ல, 2வதாக கணவர் வீட்டில் இருந்தாலும் எல்லா தேவைகளையும் சந்தித்து எங்களுக்கு போதுமான பொருளாதார தேவைகள் இந்த நாட்களில் வீடுகளில் இருந்து வேலை செய்தாலும் தேவன் குடும்பத்துக்குள்ள ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பிள்ளைகள் மத்தியில் குடும்பமாக இருந்து சந்தோஷமாக இருக்க தேவன் செய்த எல்லா நன்மைக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரமல்ல, ஆராதனையின் முக்கியத்துவத்தை தேவன் இந்த நாட்கள் எங்களுக்கு காண்பித்திருந்தார். அதாவது ஒன்றில் நாங்கள் தேவ வார்த்தையை கேட்டு ஆறுதல் அடைந்தாலும் இந்த நாட்கள் ஆராதனை முக்கியத்துவம் நன்றாக எங்களுக்கு உணரப்பட்டது. குடும்பமாக ஆனாலும் இந்த காரியங்களை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து கற்றுக் கொடுத்து இந்த நாட்களில் என் பிள்ளையை வளர்க்கவும் குடும்பமாக தேவனுக்குள்ளாக அதிகமாக வளரவும் தேவன் செய்த எல்லா மகத்துவத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். அவர் இல்லாமல் ஒன்றும் இல்லை, அவருடைய கிருபை மாத்திரம் யோகுவின் குடும்பத்தை கர்த்தர் எப்படியாக வேலையடைத்து பாதுகாத்தாரோ அதே போல் என்னையும் என் பிள்ளையும் கணவரையும் பாதுகாத்ததுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அவருக்கே கோடான கோடி மகிமையும் நன்மையும் உண்டாவதாக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த ஆன்லைன் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் மிஸ்பா சபையின் சார்பாக உங்களை அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நேரத்திலும் தேவன் எனக்கு கொடுத்த நல்ல ஒரு தருணத்துக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவருடைய கிருபையினால் இன்றைக்கு நாங்கள் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர் சொல்கிறார், அதிகாலையிலே என்னுடைய கிருபையை உங்களுக்கு நான் கொடுத்திருக்கிறேன் என்று. அதனால் அவருடைய கிருபை எங்களுடைய வாழ்க்கையில், எங்களுடைய குடும்பத்தில், எங்களுடைய தேசத்தில் இருக்கிறபடியினால் இன்றைக்கு நாங்கள் ஜீவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் இப்பொழுது நாங்கள் ஏசாயா 60:2 நாங்கள் ஒருவர் வாசிப்போம். இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். ஆமேன். இந்த அழகான ஏசாயா தீர்க்கதரிசி அழகாக இங்கே உரைக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். ஆமேன். கர்த்தர் இந்த நாட்களில் இருள் வந்து பூமியை மூடிக்கொண்டிருக்கிறது, தேசத்தை மூடிக்கொண்டிருக்கிறது, ஜனங்களை மூடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் காரிருள் என்ன செய்கிறது? ஜனங்களை மூடிக்கொண்டிருக்கிறது. இருள் வந்தால் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பயம் இருக்கும். இருள் சூழ்ந்த வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் உதிக்கும் பொழுது ஒரு வெளிச்சத்தை அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். வெளிச்சத்தை கொடுக்கும் பொழுது, சூரியன் உதிக்கும் பொழுது எப்படி வெளிச்சத்தை பூமிக்கு கொடுக்கிறது போல, கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில் உதிக்கும் பொழுது, எங்களுடைய வாழ்க்கைக்குள் வரும் பொழுது அங்கே வெளிச்சம் காணப்படுகிறது. இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள்.
நம்முடைய வாழ்க்கையில தேவன் உதிக்கும் பொழுது எல்லா இருள்களும் அகன்று போயிரும், வெளிச்சம் வீசும். சில நேரத்தில் இந்த சூழ்நிலையில் இந்த காலங்களில உங்களுடைய வாழ்க்கை இருளா இருந்திருக்கலாம், ஆனால் புதிய பிறக்க போற புதிய ஆண்டில கர்த்தர் உங்களுக்கு வெளிச்சத்தை அவர் கொடுக்கிறவரா இருக்கிறார். அதுதான் அழகாக இங்க சொல்லப்படுகிறது. இருள், இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். உங்கள் ஒவ்வொருவரும் மேலும் கர்த்தர் உதிக்கிறவரா இருக்கிறார். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் உதிப்பாரானால் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை நீங்க பார்க்க முடியும். உங்கள் குடும்பத்தில், உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, நீங்க வாழுகிற பிரதேசத்தில, நீங்க வாழுகிற தேசத்தில் அவர் உதிப்பாரானால் அங்கு சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும். எங்களுடைய வாழ்க்கையில எல்லா இருள்களும், அவருடைய வெளிச்சம் வரும் பொழுது எல்லா இருள்களும் அங்கு அகன்று போய் ஒரு வெளிச்சத்தை தேவன் எங்களுக்கு கொடுக்கிறவரா இருக்கிறார். அப்ப இருளுக்கு நாங்கள் சொந்தக்காரர்கள் அல்ல, நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாங்கள் மாறுகிறோம். லூக்கா 1:28. அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கிருபை பெற்றவளே நீ வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஒரு கன்னி மரியாள் இடத்துல, ஒரு கன்னி பெண்ணிடத்துல தேவதூதன் உள்ளே பிரவேசித்து 3 விதமான வாக்கு தத்தங்களை அங்கே கொடுக்கிறார். முதலாவது, நாங்கள் ஒருவரை ஒருவர் காணும் பொழுது வாழ்த்துதல் சொல்லுகிறோமா? இங்க தேவதூதன் அந்த கன்னி பெண்ணிடத்துல அந்த வீட்டுக்குள்ள பிரவேசித்து முதலாவது சொல்லுகிறார். பாருங்கள், அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, அவள் போக இல்லை, அந்த வீட்டில தேவதூதன் பிரவேசிக்கத்தக்கதாய் அவளுடைய வாழ்க்கை அவ்வளவு பரிசுத்தமாய் இருந்தது. தேவதூதன் உள்ளே பிரவேசித்து முதலாவது வார்த்தை சொல்லுகிறார், கிருபை பெற்றவளே நீ வாழ்க. இன்றைக்கு நாங்கள் ஒருவரை ஒருவர் பார்க்கும் பொழுது வாழ்த்துகிறோமா? அவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோமா? அவர்களை நாங்கள் வாழ்த்தும் பொழுது அங்க ஒரு ஆசீர்வாதம் கடந்து போகிறது. கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். முதலாவது நாங்கள் ஏசாயாமலை பார்த்தோம், கர்த்தர் உண்மையில் உதித்தா கர்த்தர் நிச்சயமாக உன்னோடு கூட இருப்பார். அவர் சொல்கிறார், பின்பதாக சொல்கிறார், இஸ்திரிகளுக்குள் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். இன்றைக்கு அந்த கன்னி மரியாளை அங்க தேவதூதன் தெரிந்து கொள்ளுகிறதை பார்க்கிற, உடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? பரிசுத்தமாக இருந்திருக்கும், உண்மைத்துவமாக இருந்திருக்கும், தேவனுக்கு ஒரு பிரியமான வாழ்க்கையாக இருந்தபடியினால் அங்கு வாழ்த்துதல் அவருக்கு கடந்து வருகிறது. கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். நீ இஸ்திரிகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பெண், இஸ்திரிகளுக்குள் நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்கிறது. இன்றைக்கு கர்த்தர் என்னையும் உங்களையும் தெரிந்து கொண்டதுக்கு காரணம் மற்றவங்களுக்கு நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். ஏன் எங்களுக்கு தேவன் ரட்சிப்பை கொடுத்தார்? இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ பெண்கள் இருக்கும் பொழுது என்னையும் உங்களையும் தேவன் தெரிந்து ரட்சிப்பை கொடுத்து அவர் எங்களை நடத்தி கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இலவசமான ரட்சிப்பை தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதனால் அவரை அன்றி கொண்ட நாங்கள், அவரை அறிந்து கொண்ட நாங்கள், அவருக்காக நாங்கள் உண்மையாய் ஊழியம் செய்ய வேண்டும். அவருக்கு உண்மையாய் இந்த பூமியிலே வாழ வேண்டும். அதிகாலையில் ஆண்டவர் சொல்கிறார், என் கிருபை உனக்கு போதும். அதிகாலையில் அவருடைய கிருபை எங்களுக்கு அதிகமாய் ஊற்றுகிறார். இந்த மரியாளுக்குள்ள நல்ல ஒரு வாழ்த்து செய்திகள் அங்கே கடந்து வருகிறது. அவளை கர்த்தர் அங்க மரியாளை ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு என்னையும் உங்களையும் ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக அழைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் இருள் எங்களை ஜனங்களை மூடியிருந்தாலும் உங்களையும் என்னையும் தேவன் கர்த்தருக்கென்று பயன்படுத்துகிற ஒரு நல்ல பாத்திரமாக வளைந்து கொண்டிருக்கிறார். நாங்கள் அடுத்த வசனத்தை நாங்கள் வாசிப்போம். லூக்கா 1:30. தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இப்பொழுதும் இங்கே சொல்லப்படுகிறது, அவளுடைய பெயரை உச்சரித்து சொல்லப்படுகிறது. அவளுக்கு இந்த செய்திகள் வந்தவுடனே அவள் மனமெல்லாம் கலங்கி போயிருக்கலாம். சில பயம் அவளை சூழ்ந்திருக்கலாம். இன்றைக்கு பார்க்கிறோம், உலகத்தில் எல்லா இடத்திலும் ஒரு பயத்தின் ஆவி சூழ்ந்து கொண்டிருக்கிறது. மரியாளை பார்த்து தேவன் சொல்கிறார், மரியாளே நீ பயப்படாத, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றவள். அவளுக்கு அப்படியாப்பட்ட ஒரு ஆசீர்வாதம், நீ தேவனிடத்தில், மனுஷனிடத்தில் அல்ல, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றபடியினால் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். தேவனுடைய ஆசீர்வாதம் எவ்வளவாய் இருக்கிறது! அவர் எங்களுக்கு அதிகமாய் கிருபையை கொடுக்கிறபடியினால், அவரை கிருபையை பெற்றுக்கொண்ட நாங்கள் சும்மா இருக்கக்கூடாது, தேவனுக்காக எழும்ப வேண்டும்.
தேவனுக்காக எதையாவது நாங்கள் செய்ய வேண்டும், தேவனுக்காக எங்களை குடும்பங்களை நாங்கள் பரிசுத்தமாய் நடத்த வேண்டும், தேவனுக்காக இந்த பூமியிலே நாங்கள் உண்மைத்துவமாய் வாழ வேண்டும். தேவன் அதைத்தான் விரும்புகிறார். நல்ல பாத்திரமான அந்த கன்னி மரியாளை அங்கே தேவதூதன் தெரிந்து கொள்கிறதே நாங்கள் பார்க்கிறோம். தேவதூதன் அவரை பேரச் சொல்லி, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இந்த உலகத்தில் எத்தனையோ பெண்கள் இருக்கும் பொழுது தேவன் உங்களையும் என்னையும் அழைத்தது அவருடைய சேவை செய்யப்படியாக, அவரை துதிக்கும்படியாய், அவரை பாடும்படியாய், அவருக்காய் நாங்கள் எழுந்து காரியங்களை நடப்பிக்கும்படியாய் தேவன் எங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, எங்களுக்கு நல்ல பிள்ளைகளை கொடுத்திருக்கலாம், நல்ல வீட்டை கொடுத்திருக்கலாம், நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்கலாம், நல்ல உறவுகளை கொடுத்திருக்கலாம். ஆனால் எல்லாம் இருக்கும் பொழுது நாங்கள் தேவனை தேடுவதல்ல, இல்லாத நேரத்தில் தான் நாங்கள் தேவனை தேட வேண்டும். இல்லாத நேரத்தில் தான் ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்கள் அமர்ந்து கண்ணீரோடு நாங்கள் போராடி ஜெபிக்க வேண்டும். சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான், சங்கீதம் 66:20 நாங்கள் வாசித்து பார்ப்போம். என் ஜெபத்தை தள்ளாமலும் கிருபை பெற்றோருடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு நாளும் அவருடைய ஜெபத்தை தள்ளுவதில்லை. சங்கீதக்காரன் தாவீது வனாந்திரத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவரை அங்க உற்று நோக்கி பார்க்கிறார், ஆண்டவரோடு அதிக உறவு வைக்கிறார். தனிமையான நேரம், தகப்பன் மறந்து போயிருக்கலாம், எல்லாராலும் தள்ளப்பட்ட சூழ்நிலையில் காணப்படலாம். ஆனால் அந்த நேரத்திலும் சங்கீதக்காரன் தாவீதே அவர் கர்த்தருடைய கிருபை அங்கே தாங்கி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும், தன்னுடைய கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், கிருபையை பெற்றுக்கொண்ட நாங்கள் அமைதியாக இருக்கக்கூடாது, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும், ஆண்டவரோடு அதிகமாய் கிட்டி சேர வேண்டும், ஆண்டவருக்கு எதையாவது எங்களை செய்ய வேண்டும் என்ற ஒரு விருப்பம் வாஞ்சை எங்களுடைய உள்ளத்துக்குள்ளே கடந்து வர வேண்டும். அதான் 63:3 வசனத்தை நாங்கள் பார்ப்போம். ஜீவனை பார்க்கினும் உம்முடைய கிருபை நல்லது. அவருடைய கிருபை நல்லதாக இருக்கிறபடியினால தான் இன்றைக்கு நானும் நீங்களும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜீவனோடு இருக்கிறோம். எவ்வளவோ பாடுகள் இருக்கலாம், உபத்திரவம் இருக்கலாம், நெருக்கங்கள் இருக்கலாம், சில நிந்தைகள் அவமானங்கள் இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றிலும் தேவன் தன்னுடைய கிருபையை ஊற்றி எங்களை பாதுகாத்திருக்கிறார். சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான், ஜீவனை பார்க்கினுடைய கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மையே துதிக்கும். ஆமேன். இன்றைக்கு நாங்கள் ஆண்டவரை துதிச்சு கொண்டிருக்கிறோமா? ஆண்டவரை வீடுகளில் கூடி பாடிக்கொண்டிருக்கிறோமா? இந்த 2 காலங்களாக, இந்த வருடம் முழுவதுமே தேசத்தில் அநேக இடங்களில் லாக்டவுன் இருந்தாலும் கூட தேவனை துதிக்கத்தக்கதாய், குடும்பமாய் தேவனை ஆராதிக்கத்தக்கதாய் யோசுவா என்று சொல்லுகிற பக்தன் சொல்லுகிறான், நானும் என் வீட்டாருமோ கர்த்தரையே சேவிப்போம் என்று சொன்னது போல நாங்களும் தேவனை சேவிக்கத்தக்கதாய் குடும்பமாய் பிள்ளைகளோடு கணவனோடு ஆண்டவரை எங்களுடைய உறவுகளோடு வீட்டிலிருந்து தேவனை ஆராதிக்க தேவன் எங்களுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை கொடுத்து. காரணம், அவருடைய கிருபை எங்களுக்கு போதுமானதாக இருக்கிறது. அடுத்த வசனத்தை நாங்கள் பார்ப்போம். 2 Corinthians 12:9 அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் உனக்கு பூரணமாய் விளங்கும். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன். பலவீனங்கள், எங்களுக்குள்ள பலவீனம் வரும்பொழுது ஆண்டவர்கிட்ட போய் கேள்வி கேட்கக்கூடாது. ஆண்டவர் சொல்ல, உனக்குள்ள ஒரு பலவீனம் வரும்பொழுது நான் உன்னை பலப்படுத்துவேன். அவர் பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? பலன் கொடுத்திருக்கிறார். மனுஷனுடைய எல்லாம் இருந்து கூட சில நேரம் அவனுக்குள் ஏதாவது ஒரு பலவீனம் இருக்கும். அந்த பலவீனத்தை குறித்து நாங்கள் சோர்ந்து போயிடக்கூடாது. ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இந்த பலவீனத்தை எனக்கு கொடுத்துருக்கிறீங்க, ஆனால் இந்த பலவீனத்தில் எனக்கு நீங்கள் பலன் கொடுப்பீங்க. ஆண்டவரே அவர் சொல்கிற, உன்னுடைய பலவீனத்தில் எப்பொழுது எங்களுக்கு பலவீனம் வருதோ ஆண்டவர்கிட்ட முறுமுறுக்கக்கூடாது, ஆண்டவர்கிட்ட போயிட்டு போராடக்கூடாது. ஆண்டவரே ஏன் எனக்கு இந்த பலவீனம், அவர்களுக்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்களே, எனக்கு ஏனப்பா இந்த பலவீனம் என்று கேட்கக்கூடாது. ஆண்டவர் எந்த பலவீனம் எங்களுக்குள்ளே வருகிறதோ அந்த பலவீனத்திலிருந்து எழும்பத்தக்கதாய், அந்த பலவீனத்திலிருந்து நாங்கள் எழும்பி காரியங்களை நடப்பிக்கத்தக்கதாய் ஆண்டவர் சொல்ல, உன்னுடைய பலவீனத்தில் என் பலன் உனக்கு பூரணமாய் விளங்கும். அதனால் ஆண்டவருடைய கிருபை இருக்கிறபடியினால் எங்களுடைய எல்லா பலவீனங்களையும் கர்த்தர் நீக்கி புதிய பலனை எங்களுக்கு கொடுக்கிறார்.
புதிய அவர் சொல்றார் உன்னுடைய வாழ்நாள் எல்லாம் மகிழ்ந்து கழிகூறும்படிக்கு காலையிலேயே நான் ஒரு புதிய கிருபையை உனக்கு கொடுக்கிறேன். அதிகாலையில் எழும்பும் பொழுது முதல் நாள் இருந்த கிருபை அல்ல, அடுத்த நாள் எங்களுக்கு ஒரு புதிய கிருபையை தேவன் கட்டளையிடுகிறார். அவருடைய சமூகத்திலிருந்து அதிகாலையில் எழும்பும் பொழுது ஆண்டவருடைய கிருபைக்குள்ளாக எங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த உபத்திரவமான காலங்களில் எத்தனை வீடுகளை எத்தனை குடும்பங்களை இன்றைக்கு கர்த்தருடைய கிருபை நடத்தி கொண்டிருக்கிறது. சில நேரம் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஏனென்றால் நாங்கள் இலவசமாய் பெற்றுக்கொண்ட இந்த கிருபையை துச்சமாய் எண்ணிடக்கூடாது. தேவன் கொடுத்த கிருபையில் வாழ நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். நாங்கள் தேவன் கொடுத்த கிருபையில் வாழ எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் இன்னும் அதிகமாய் கிருபை எங்களுக்கு கொடுப்பார். யாருக்கெல்லாம் ஆண்டவர் கிருபையை கொடுக்கிறார்? தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை கொடுக்கிறார், பெருமை உள்ளவனுக்கு அவர் எதிர்த்து நிற்கிறார். எங்களுடைய வாழ்க்கையில் இந்த மரியாள் தன்னையே அங்கே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறார். அதனால் அவளுக்கு ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து அவள் கிருபையை பெற்றுக்கொள்கிறார். பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். எங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் தாழ்மை வருகிறதோ, எங்கெல்லாம் நாங்கள் தாழ்த்தப்படுகிறோமோ, அப்பொழுதெல்லாம் நினைக்கணும், நம் மனுஷனுக்கு மத்தியிலல்ல, தேவன் எனக்கு கிருபையை அதிகமாக எனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆமேன். லூக்கா 1:42 நாங்கள் வாசிப்போம். உரத்த சத்தமாய், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. இங்கே அழகான ஒரு வார்த்தையை சொல்லப்படுகிறது, நீ ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள். 1:42 அவர் சொல்ல, கிருபையை பெற்றுக்கொண்ட மரியாள் சும்மா வீடுகளில் இருக்கவில்லை. இன்றைக்கு கிருபையை பெற்றுக்கொண்ட நாங்கள், அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட நாங்கள், கர்த்தருடைய அநேக காரியங்களை பெற்றுக்கொண்ட நாங்கள், எங்களுடைய வாழ்க்கை கடந்து போயிற்று, சும்மாவே எங்கள் நாட்கள் கழிந்து போயிற்று. இங்கே எலிசபெத்தை வாழ்த்தும்படியாக கிருபையை பெற்றுக்கொண்ட மரியாள் சும்மா இருக்கவில்லை. எலிசபெத்தை வாழ்த்தும்படியாக தீவிரமாய் அவர் போய் வாழ்த்தும் பொழுது அவள் வயிற்றில் இருந்த அந்த பிள்ளை துள்ளியிற்று. அப்பொழுது எலிசபெத்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று சொல்லி வாழ்த்துதல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். எலிசபெத்து முதிர் வயது உள்ளவள், ஆனால் மரியாள் கன்னி பெண்ணாக இருந்தாள். இந்த நற்செய்தியை கேட்ட உடனே அவள் வீடுகளில் சும்மா இருக்கலை. ஐயோ பரவாயில்லை என்று வீட்டில் இருக்கலை. இந்த செய்தி தன் காதுகளுக்குள் கேட்ட உடனே அவள் தீவிரமாய் போய் எலிசபெத்தை என்ன செய்கிறாள்? வாழ்த்துகிறாள். நீங்கள் ஒருவரை ஒருவர் காணும் பொழுது இந்த உபத்திரவமான நாட்களில் நீங்கள் வாழ்த்துறீங்களா? உங்களுடைய ஜெபம் எப்படி இருக்கிறது? மற்றவர்களை பலப்படுத்துகிறதா? மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறதா? மற்றவர்களை உங்களுடைய ஜெபங்கள் வாழ வைக்கிறதா? நாங்கள் இந்த காலங்களில் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? மரியாள் ஜெபித்த ஜெபம் வாழ்த்துதல், அவளுடைய வயிற்றில் இருக்கிற பிள்ளை துள்ளியிற்று, அவள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு மரியாளை அங்கே ஆசீர்வதிக்கிறத பார்க்குறோம். ஒரு கன்னி பெண் அவளுடைய வாழ்க்கையை தனக்காக அர்ப்பணித்த அந்த மகளுடைய வாழ்க்கையில் ஜெபிக்கும் பொழுது அந்த முதிர் வயது உள்ள அவளுடைய கற்பத்தில் இருக்கிற அந்த பிள்ளை துள்ளிற்றது மாத்திரமல்ல, அவள் ஆவியிலே நிரப்பப்பட்டு அவளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறாள். இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில், எங்களுடைய ஊழியத்தில், எங்களுடைய ஜெபங்கள், இந்த உபத்திரவமான காலங்களில் நாங்கள் யாரையும் காணும் பொழுது எப்படி வாழ்த்துகிறோம்? இது நெருக்கமான சூழ்நிலை தான். இந்த வருடம் முழுவதும் எங்களுக்கு ஒரு நெருக்கம்தான், பாடுதான், உபத்திரவந்தான். நாங்கள் ஒருவரை ஒரு காணும் பொழுது பிரைஸ் தி லார்ட் சொல்கிறோமா? அல்லது இந்த நாட்களில் யாருக்காவது ஒருவருக்கு உதவி செய்ய உங்களுக்கு நேரங்கள் இருக்கும் பொழுது உதவி செய்கிறீர்களா? ஒருவருக்காவது ஜெபிக்கிறீங்களா? ஒருவருக்காவது ஆண்டவரை குறித்து நாங்கள் சத்தியத்தை சொல்லி இருக்கிறோமா? இந்த நாட்களில் நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நாங்கள் நல்லா சாப்பிட்றோம், நல்ல வீடை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். இன்றைக்கு வேலைக்கு போக முடியலை, பாடசாலைக்கு போக முடியலை, பிள்ளைகள் எல்லாம் ஆன்லைனில் படிக்கிறாங்க, ஆனால் நாங்கள் 3 நேரமும் நல்ல ஆகாரத்தை சாப்பிட்றோம், நல்ல உணவு, நல்ல எங்களுக்கு இருக்க இருப்பிடம் எல்லாவற்றையும் கொடுத்துட்டு நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஒருவருக்காவது எங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்ய நாங்கள் பிரயாசப்பட வேண்டும். ஃபோன் மூலமாவது அவர்களை நாங்கள் விசாரிக்க வேண்டும். உங்களுக்கு எல்லாம் இருக்கிறதா? உங்களுக்கு என்ன தேவை இருக்கிறது? நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் சிஸ்டர், உங்களுக்காக ஜெபிக்கிறேன் பிரதர் என்று சொல்லி நாங்கள் அவங்களை ஆறுதல் படுத்தும் பொழுது அந்த வார்த்தை அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். எங்களுக்கு நல்ல உணவு இருக்கிறது, நல்ல ஆகாரம் இருக்கிறது, எல்லாம் வசதி இருக்கிறது, நாங்கள் நல்லா சாப்பிட்டுட்டு நல்ல நித்திரை கொள்கிறோமா? வீடுகளில் முடங்கி போய் இருக்கிறோமா?
வருங்காலத்தை குறித்து யோசித்து கொண்டிருக்கிறோமா? ஆனால் இங்கே சொல்லுகிறது வசனமாக கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது நீதிமானுக்கு அயந்த நித்திரை என்று. அதனால் இந்த நாட்களில் நாங்கள் என்ன செய்கிறோம், சாப்பிட்டுட்டு நித்திரை கொண்டு இல்லாதபடிக்கு எழுந்து கர்த்தருக்காக நாங்கள் காரியங்களை செய்ய வேண்டும். தேவன் எங்களுக்கு கொடுத்த நேரமாக இருக்கலாம், காலமாக இருக்கலாம், அந்த காலங்களில் தேவனுக்காக நாங்கள் எழுந்து பிரகாசிக்க வேண்டும். லூக்கா 2:19 சொல்லுகிறது, மரியாள் வந்து ஒரு சிறந்த தாயாக அங்கே காணப்படுகிறாள். இன்றைக்கு உங்களுடைய பெற்றோர்கள் எப்படி ஒரு சிறந்த தாயாக நீங்கள் காணப்படுகிறீர்களா? அங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு நாங்கள் பார்க்கிறோம், அவர் ஞானத்திலும் இயேசு கிறிஸ்து ஞானத்திலும் கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்திருந்தார். ஆனால் மரியாள் என்ன செய்தால், அதை சொல்லி தெரியவில்லை, தன் இருதயத்திலேயே வைத்து சிந்தனை பண்ணினாள். அவள் சிந்தனை பண்ணினாள், இன்றைக்கு கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளாக இருக்கலாம், அல்லது எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதமாக இருக்கலாம், சில நேரம் உடைய பிள்ளைகளுடைய திறமைகளாக இருக்கலாம், அறிவாக இருக்கலாம், அழகாக இருக்கலாம், பட்டமாக இருக்கலாம், இதை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டக்கூடாது. ஆனால் மரியாள் எல்லாவற்றையும் தன் இருதயத்தில் வைத்து தேவனுக்கு அவன் நன்றி செலுத்தினான். உங்கள் பிள்ளைகளுக்கு படிப்பாக இருக்கலாம், நல்ல தொழிலாக இருக்கலாம், நல்ல வேலையாக இருக்கலாம், நல்ல எதிர்காலமாக இருக்கலாம், எதை கொடுத்தாலும் தேவனுக்கு நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும். நன்றி உள்ளவர்களாய் நாங்கள் இருக்கும் பொழுது தான் தேவன் எங்களுடைய வாழ்க்கையை அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நீதிமொழி 31:10 நாங்கள் வாசிப்போம். குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் அவள் விலை உயர்ந்த முத்துக்களை பார்க்கினும் உயர்ந்தது. உயர்ந்தது. இங்கே என்ன, இங்கே நீதிமொழியில் எதை சொல்லப்படுகிறது? குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அப்படி கண்டுபிடித்தா அது அதிர்ச்சி தான். குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவள் விலை முத்துக்களை பார்க்கினும் உயர்ந்தது. எதை குறித்து சொல்லுகிறது? அவருடைய ஞானம், அவளுடைய புத்தி, அவளுடைய செயல்களை குறித்து, ஒரு புத்தியை குறித்து அதான் சொல்லப்படுகிறது. அவள் அப்படி கண்டுபிடித்தால் புத்திசாலித்தனம். ஆனால் அவள் விலை முத்துக்களை பார்க்கினும் அவளுடைய ஞானம் அதிகமாக இருந்தது. அவருடைய விலை முத்துக்களை பார்க்கினும் அவருடைய குணங்கள் விலையுயர்ந்ததாய் காணப்பட்டது. அந்த 31 நாங்கள் முழுமையாய் நாங்கள் வாசிக்கும் பொழுது பெண்களாகிய எங்களுக்கும் உங்களுக்கும் அநேக காரியங்கள் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அவளுடைய உற்சாகம், அவளுடைய சுறுசுறுப்பு, அவள் இருட்டோடு எழும்புகிறாள், அவள் மற்றவர்களுக்கு கொடுக்கிறாள், வயலை விசாரிக்கிறாள், அவள் தன்னுடைய பயபக்தியாக இருக்கிறாள், ஒழுக்கமுள்ள, கீழ்ப்படிதலுள்ள, இப்படியாப்பட்ட குணதிசயங்களைத்தான் நீதிமொழியிலே அங்கே சொல்லப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அவள் எதிர்காலத்தை குறித்து அவள் சிந்தித்து கொண்டிருக்கிறாள். தன் புருஷனும் தன் பிள்ளைகளும் அவளை குறித்து புகழ்கிறார்கள். இன்றைக்கு உங்களுடைய வீடுகளில் எப்படி இருக்கிறது? இன்றைக்கு நாங்கள் குடும்பமாக இருக்கிறோம், உங்களுடைய கணவன் உங்களை குறித்து புகழ்கிறாரா? உங்களுடைய பிள்ளைகள் உங்களை குறித்து பாராட்டுகிறார்களா? இப்படியாப்பட்ட சூழ்நிலைக்குள்ள நாங்கள் கடந்து போயிருப்போமானால் கர்த்தர் இங்கே பார்க்கும் பொழுது அங்கே என்ன செய்கிறாள்? அவள் தன்னுடைய வாயை ஞானத்துக்காக திறக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். தன்னுடைய கணவனும் தன்னுடைய பிள்ளைகளும் தன்னுடைய மனைவியை குறித்து அங்கே புகழ்கிறத நாங்கள் பார்க்கிறோம். அருமையான சகோதரியே, குடும்ப தலைவியே, நாங்கள் எப்படியாப்பட்ட குணதிசயங்கள் எங்களிடத்தில் உண்டு. தேசத்தில் உபத்திரமான நாட்களில் உங்கள் குடும்பத்தில் சாட்சியாக இருக்கிறீர்களா? உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் கர்த்தருக்குள்ள நடத்துகிறீர்களா? உங்களுடைய வீடுகளில் குடும்ப ஜெபங்கள், வேத வாசிப்பு, அது மாத்திரமல்ல பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள நீங்கள் பழக்கு வைக்கிறீர்களா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை ஊட்டி வளர்க்கிறீர்களா? எப்படியாப்பட்ட சூழ்நிலைக்குள்ள இங்கே இவள் ஒரு பெண் தன் குடும்பத்தையே நடத்தி கொண்டிருக்கிறாள். அது நிமித்தமாக அங்கே சொல்லப்படுகிறது, அவளுடைய கணவனும் அவளுடைய பிள்ளைகளும் அவளை வாழ்த்துகிறார்கள். 28 சொல்லுகிறது, பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளை பார்த்து கீழ்ப்படியாமல் போகிறாங்களா? எதிர்த்து நிற்கிறாங்களா? ஆனால் நீதிமொழியை வாசிக்கும் பொழுது பிள்ளைகள் அவளை பார்த்து பாக்கியவதி என்று சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். புருஷன் அவளை பார்த்து, அநேக பெண்கள் குணசாலிகளாக இருந்தாலும் அவைகளில் நீ எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று
புகழுகிறத பார்க்குறோம். ஏன் அவள் வீடுகளில் இருக்கும் பொழுது அவளுடைய காரியங்கள், இன்றைக்கு நீங்கள் குடும்பங்களில் வீடுகளில் இருக்கும் பொழுது உங்கள் பிள்ளைகள் உங்களுடைய காரியங்களை பார்க்குறாங்க. ஐயோ என்னுடைய அம்மா உற்சாகமாக இருக்கிறா, அதிகாலையில் எழுப்பி ஜெபிக்கிறா, அநேக காரியங்களை செய்கிறா, வெளி காரியங்கள் வீட்டு காரியங்கள். இன்றைக்கு மனைவிமார்களுக்கு சகோதரிகளுக்கு அநேக அதாவது உங்களுடைய கணவர்மார்கள் வேலைக்கு போய் வீட்டுக்கு வந்தாலும் மனைவியான உங்களுக்கு சகோதரிகளுக்கு அதிக பொறுப்புகள் உண்டு. அதுதான் நீதிமொழி 31 அழகாக சொல்லுகிறது. அவளை பிள்ளைகளும் அவளுடைய கணவனும் அவளுடைய சாட்சி உள்ள வாழ்க்கையை பார்க்குறாங்க. அதனால் அவள் பெரிய அவளுடைய கணவன் என்ன செய்கிறார், மூப்பரோடு போய் அமர்ந்திருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். அதனால் இன்றைக்கு நானும் நீங்களும் கர்த்தருக்கு பயபக்தியாக உற்சாகமுள்ள சுறுசுறுப்புள்ள தேவ பயபக்தியோடு நாங்கள் வாழ்வோமானால் எங்கள் குடும்பங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பார். உங்கள் அன்பு கணவன் உங்களை புகழ்கிறாரா, அல்லது உங்களை குறித்து தூற்றி திரிகிறாரா? எப்படியாப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே கடந்து போனாலும் இன்றைக்கு இந்த 2 காலங்களும் உங்கள் குடும்பத்துக்கு அவர் சாட்சியாய் நாங்கள் இருக்க வேண்டும். இந்த 2 இந்த குடும்பத்துக்கு நாங்கள் சாட்சியாக இருக்கும் பொழுது தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில் அவருடைய கிருபையினால் எங்களை மூடி மறைத்திருக்கிறார். அதனால் நாங்கள் யாவரும் ஒரு விசை நாங்கள் இருக்கிற ஸ்தானத்தில் எழும்பி நின்று ஒரு விசை நாங்கள் ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த அருமையான இந்த நேரத்தில் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த கேட்ட வார்த்தைகளும் ஆண்டவரே கிருபை பெற்றவளே நீர் வாழ்க என்று சொன்னது போல எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உடைய கிருபையை நீர் அளிக்க வேண்டும் என்று செபிக்கிறேன். ஜீவனை பார்க்கினும் உம்முடைய கிருபை ஐயா. சங்கீதக்காரன் தாவீது ஒன்றுமில்லாத நேரத்தில் உம்முடைய கிருபைக்காக அவன் வேண்டிக் கொண்டான். நீர் அதிகமான கிருபைகளை எங்களை கொடுத்திருக்கிறேன். தேசம் எப்படியாப்பட்ட சூழ்நிலையில் கடந்து போனாலும் கர்த்தருடைய ஜீவனை கொடுத்து எங்களை வாழ வைத்திருக்கிறேன். உபத்திரவங்கள், போராட்டங்கள், நெருக்கங்கள், பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள் எல்லாவற்றையும் எங்களுடைய வாழ்க்கையில் வந்தாலும் எங்களை நிமிர்ந்து நிற்க பண்ணின தேவன், உம்முடைய கிருபையை அதிகமாய் ஊற்றி எங்களை காத்து கொண்ட தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதை கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க. இதளோடு இணைந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. எல்லா குடும்பங்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே பொறுப்படும், வழி நடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினாலே செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த மாலை வேளையிலும் இந்த ஒன்றின் மூலமாக எங்களோடு இணைந்து கொண்ட ஒவ்வொருவருக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். காட் பிளஸ் யூ.